ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆன்மீக தகவல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அனுமன் ஜெயந்தி. அதாவது பொதுவாகவே ஒரு பிள்ளை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும், தீர்க்க ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும், அதாவது அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ஆயுள் நிவர்த்தியும் திரேக வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவான ஒரு உதவியையும் கொடுக்கக்கூடிய, திரேகத்துல வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருந்துட்டு இருக்குது. அனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய இன்றைய நாள்ல முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னதிக்கு சென்று உங்களுடைய வயதுக்கு தகுந்த விளக்கு ஏற்றி முடிந்த அளவுக்கு அனுமன் சுவாமிக்கு துளசி தலையோ அல்லது வேறு, அதாவது வெண்ணெய் வாங்கி சாத்தக்கூடிய பக்குவத்தையோ ஏற்படுத்திக்கிறது நல்லது. பொதுவாகவே அனுமன் சன்னதியில வளம் வரும் பொழுது 11 முறை அனுமன் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வளப்பக்கமாக 11 முறை வளம் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது உத்தமம் அப்படிங்கறது சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட, இந்த விகாரி வருட அனுமன் ஜெயந்தியில வந்து, இந்த மார்கழி மாத அனுமன் ஜெயந்திக்கு வந்து 11 முறை வளம் வருதல் அப்படிங்கறத விட உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு 21 வயது அல்லது 27 வயது அல்லது 41 வயது அப்படின்னு வைங்களேன், அந்த 41 முறை வளம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது உன்னதமான உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த காலங்களில் உடல் ரீதியான தொந்தரவு, மருத்துவ தொந்தரவுகளுக்கு எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்தும் கிடைக்காத ஒரு நற்பலன் இந்த அனுமன் ஜெயந்தியில நிச்சயமாகவே கிடைக்குதுங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அனுமன் சுவாமியை நினைத்து வழிபாடு வச்சுக்கிறது, அனுமன் சாமியை நினைத்து அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்று இந்த மாதிரி, அதாவது அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தியோ அல்லது துளசி இலை மாலை கொடுத்தோ அல்லது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வழிபாடாக வச்சுக்கிட்டோ அல்லது அனுமன் சன்னதியில் நடக்கக்கூடிய வேள்வி யாகம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டாலோ ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியுது. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட மார்கழி மாதத்தில் பிறந்த அத்துணை பேர்களுக்குமே மகா உன்னதம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் அனுமன் ஜெயந்தி அமையுதுங்க. அதனால மார்கழி மாதம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், ஏன் யமகண்டத்திலேயே பிறந்திருந்தாலும், வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டங்களில் இருந்து தவிர்த்து மிகப்பெரிய மகத்துவத்தை புரிகின்ற, ஒரு மரியாதையான வாழ்வை தருகின்ற மகத்துவம் அனுமன் சுவாமிக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேயரை இன்றைய நாள்ல கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தோ அல்லது வீட்டில் இருந்தோ அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்றோ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் காணுகிறீர்கள் அப்படிங்கறத விட மிகப்பெரிய நலம் காணுகிறீர்கள் அப்படிங்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக வளமும் நலமும் ஜெயமும் காண்கின்ற பாக்கியத்தை நிச்சயமாகவே அடைய முடியும். சூரிய கிரகணம். இன்றைய சூரிய கிரகணம் எல்லோருக்கும் பாதிப்பு தருமா, அதாவது சூரிய கிரகணத்தால் காரிய தடை ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லோருக்குமே சந்தேகமும் சங்கோஜமும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சூரிய கிரகணம் மட்டுமல்லங்க, சந்திர கிரகணமாக இருந்தால் கூட அந்த கிரகண நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாறுமாறாக ஏருக்கு மாறாக, ஏன் எதிர்வினையாக கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பூகோள சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது இயற்கை சீற்றங்கள் மூலமாக ஏதாவது அழிவு இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூரிய கிரகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் காலையில் சரியாக 8:08 ஆரம்பிச்சு
11:19 முடிஞ்சிருது. இந்த மாதிரியான நேரத்துல வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில வராம இருக்கிறது நல்லது. வெளிச்சம் வராத இடத்துல இருக்கிறது இன்னும் உத்தமமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கிரகண சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். வெளியில வராம இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா இந்த சூரிய கிரகண நேரத்துல வந்து ஒரு சில கதிர்வீச்சுக்கள் ஆழமாக வரக்கூடிய அந்த நேரத்துல கரு என்று சொல்லக்கூடிய சிசு பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புக்காக இந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்துல பொதுவாக கிரகணம் இருக்கக்கூடிய இன்றைய நாள்ல வந்து காலையில நேரமே முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது 8 மணிக்குள்ளாகவோ தர்ப்பை புல் என்று சொல்லக்கூடிய அந்த தர்ப்ப புல்ல வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பையிலேயோ அல்லது அரிசி பானையிலேயோ அல்லது தண்ணீரிலேயோ அல்லது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு முன்போ அல்லது உங்களுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து இரு நிலைவாசல்களிலும் இரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அந்த அகல் விளக்கு அடியில வந்து 3 தர்ப்பப்பொல் வச்சுக்கிறது உத்தமமா இருந்துகிட்டு இருக்கும். உலகத்துல எவ்வளவு பெரிய வேண்டாத சக்திகளாக இருந்தால் கூட உங்களுக்கு வேண்டாத சக்திகளை வெளியே நிறுத்தக்கூடிய அற்புதம் இந்த சிறு தர்ப்பைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனாலதான் சனீஸ்வர பகவானுக்கு எவ்வளவோ பட்டங்கள் இருந்தால் கூட நீதிவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற பட்டம் இருந்தால் கூட தர்பாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் தாத்பரியம் சனீஸ்வர பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த சனீஸ்வர பகவானுக்கு உகந்த அந்த தர்ப்பை புல்லை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இந்த 11:19 மேலாக அந்த தர்ப்பை புல்லை எடுத்துட்டு அதற்கப்புறம் உணவு சமைக்கிறது அதே தண்ணீரை அருந்துவது எந்த விதமான எல்லளவும் தீங்கும் ஏற்படுத்தாது என்பதை உங்களுடைய நினைவுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலகத்தில் எது எடுத்தாலும் மக்களை பயமுறுத்துறது அப்படிங்கிறத விட சந்தேகம் கொள்வது அப்படிங்கிறத விட சந்தோஷம் வாழ்வு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடிப்படையாகவும் ஆழமாகவும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறது மாந்தி பகவானின் மகத்துவம் என்ன. அதாவது மாந்தி என்று சொல்லக்கூடிய புலிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவானுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத வந்து கடந்த நிகழ்ச்சியிலே ஓரளவு நம்ம வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த மாந்தி பகவான் 9 நவகிரகங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு சக்தியையும் ஒட்டுமொத்த வலிமையும் தன்னகத்தே வாங்கி வச்சிருக்கிற இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த மாதிரியான யோகத்தை கொடுத்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும், எந்த கிரகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், அந்த அதிர்ஷ்டங்களை தகர்த்தெறியக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது அதற்கு மேலான அதிர்ஷ்டங்களை 9 கிரகத்தால் கொடுக்க முடியாத, 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ஒரே கிரகமே, அதாவது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகமே கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வளம் வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னைக்கு கூட வந்து பாருங்க, மிகப்பெரிய சாதாரண மனுஷால் ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகத்தை அடிப்படையாக வைத்து ஜோசியர் சொல்லக்கூடிய வாக்கை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார். ஆனால் பிரபல்யமான மனிதர்கள், அதாவது சினிமா துறையிலேயோ கலைத்துறையிலேயோ சின்ன திரையிலேயோ வண்ணத்திரையிலேயோ அரசியல் சம்பந்தப்பட்ட துறையிலேயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையிலேயோ தொழிலதிபர் என்ற ஸ்தானத்திலேயே உள்ள மாபெரும் மகத்தான மனிதர்கள் தன்னுடைய ஜாதகத்தில் மாந்தி பகவானை கணக்கெடுக்காம எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்லை அப்படிங்கறத உண்மையான விஷயம். நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரு முறையோ வந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லா நாளுமே வருஷத்துக்கு 365 நாட்கள் நல்ல நேரம் வந்துகிட்டு அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல நேரமாக இல்லாமல் ஆகாத நேரமாக இல்லாமல் ஆட்டி படைக்கக்கூடிய அமைப்பு மாந்தி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், எல்லோருடைய ஜாதகத்திலும் மாந்தி பகவான் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருப்பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கறதுதான். ஒருவருக்கு வந்து லக்னத்தில் இருக்கலாம் அல்லது 1வது இடத்தில் இருக்கலாம், 3வது இடத்தில் இருக்கலாம், 10வது இடத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களையும் மாறுபட்ட கோணம் மாந்தி பகவான் இருந்தால் கூட வேறுபட்ட வாழ்க்கையை தருகின்ற அமைப்பு மாந்தி பகவானுக்கு மிகப்பெரிய சிறப்பா இருந்துட்டு இருக்குது. சாதாரணமே நம்ம சாஸ்திரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், சந்திர பகவானை விட சூரிய பகவானுக்கு வலிமை, சூரிய பகவானை விட சுக்கர பகவானுக்கு வலிமை அதிகம், சுக்கர பகவானை விட சனி பகவானுக்கு வலிமை அதிகம், சனி பகவானை விட ராகு பகவானுக்கு வலிமை அதிகம், ராகு பகவானை விட கேது பகவானுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மேலான சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிற இந்த சாய கிரக
கிரகங்களாக இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய தார தோஷங்களையும் சர்ப்ப தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகளுக்கு மேலான மிகப்பெரிய வலிமை இந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற மாந்தி பகவானுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நீக்கமர உண்மை. இந்த மாதிரியான உண்மையான இந்த மாந்தி பகவானை பத்தி நன்மையான வகையில உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில, அதாவது எந்தெந்த ஸ்தானங்களில் மாந்தி பகவான் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அல்லது தீமை அப்படிங்கிற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல்ல இந்த மாந்தி பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது மாந்தி பகவானுக்கு நான் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத விட சாஸ்திர ரீதியாக மாந்தி குளிகன் சாஸ்திர ரீதியாகவே மறுப்பதற்கில்லாத உண்மைகளை நன்மையாக மனித குலத்திற்கு எடுத்து சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, பிள்ளையாருக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, முருக பெருமானுக்கு ஒன்றுக்கு இரண்டு திருமணம் நடந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இந்த மாந்தி பகவான் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஒருவரை பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது, பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் சாஸ்திரம். அந்த வகையில வந்து எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருந்தால் கூட மலையாள சாஸ்திரத்துல குளிகன் நிக்கிற இடம் குட்டி சுவர் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகனுடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை, அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுக போகங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அதிகமாக இருக்கிறதாக நமக்கு மலையாள சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாங்க. மலை ஆழம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக மலையாகவே இருந்தால் கூட அதை ஆழமாக நுணுக்கமாக தோண்டி எடுத்து அதை ஆராய்கின்ற பக்குவம் மலையாளத்துக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லலாங்க, மலையும் பள்ளமும் அதிகமா இருக்கிறதுனால மலையாள நாட்டுக்கு மலையாளம்னு பேர் வந்ததுன்னு வேடிக்கையாக கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய ஆழமாக ஆராயக்கூடிய பக்குவம் மலையாள சாஸ்திரத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறது உண்மையான விஷயம். அதனால ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பஞ்ச பூதங்களுக்கு அதிபதியாகிய இந்த ஐயப்ப சாமி வந்து மலையாளத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஐந்து மலைக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்து மலை அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து, இந்த ஐந்து மலையும் பஞ்சபூதங்கள்ல அடக்கமா இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனுஷாளுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சபரிமலைக்கு மாலையிடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, குளிகன் நிக்கிற இடம் குட்டி சிவர் என்று சாஸ்திரம் எதனால சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகன் என்ற மாந்திக்கு அதிகபட்சமான பவர், அதிகபட்சமான வலிமை, இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலான ஒட்டுமொத்த வலிமை இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவானுக்கு இருக்கிறதால சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில விரிவாகவே பார்க்கலாம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.